வணக்கம் இது உங்கள் எஸ்ஆர்கே ஆன்சர்ஸ் இந்த வீடியோ டாபிக் பார்த்துருப்பீங்க மலையாளத்தில் மதவெறி அரசியல் நீங்கள் சிலவரை நினைக்கலாம் கேரளாவில் மதவெறி அரசியலா ஆனால் இங்கே சில அரசியல் பார்த்தீங்களும் சில அல்ல கைகளும் சில அதிமேதாவிலும் வந்து கேரளாவை பார்த்து திருந்துங்கடா இங்கே மதவெறி அரசியலே கிடையாது சேட்டரம் பார்த்து திருந்துங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலேஜ் பேஸ்ட் ஏற்றம் ஆனாலும் அவங்க நாலேஜ் பேஸ்ட் கம்யூனல் ஓட்டர்ஸ் அறிவு சார்ந்த மதவெறியர்கள் மதவெறி வாக்காளர்கள் அப்படின்னு நான் சொல்ல முடியும் அவங்கள இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கே புரியும் கேரளாவில் மதவெறி அரசியல் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு சப்போஸ் உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்கன்னா கேரளாவில் மதவெறி அரசியல் இல்லைன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ அவங்க கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் புரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் உங்களுக்கு கிளியராக தெரியும் யார் அங்கே மதவெறி அரசியல் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கிளீனாக ப்ரூஃபோட தெரியும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு கேரளாவோட டிஸ்ட்ரிக்ட் பார்த்துக்கலாம் கேரளா மொத்தம் பதினாலு டிஸ்ட்ரிக் இருக்குது காசர்காட் கண்ணூர் வயநாட் கோழிக்கோட் மலப்புரம் பாலக்காடு திருச்சூர் எர்ணாகு எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் ஆலப்புழா பத்தம் திட்டா கொல்லம் திருவனந்தபுரம் இது மாதிரி பதினாலு டிஸ்ட்ரிக் இருக்குது இங்கே பாப்புலேஷன் பார்த்துருவோம் பாப்புலேஷனில் ஹிந்துஸ் வந்து ஐம்பத்தஞ்சு சதவீதம் அதாவது ஃபிஃப்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இருக்காங்க முஸ்லீம்ஸ் வந்து இருபத்தி ஆறு சதவீதம் இருக்காங்க முஸ்லீம்ஸ் கிறிஸ்டின்ஸ் வந்து பத்தொம்பது சதவீதம் இருக்காங்க காஷ்மீர் வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்த வெஸ்ட் பெங்காலுக்கு அடுத்து முஸ்லீம்ஸ் அதிகமாக மொத்தம் பர்சன்டேஜ் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கிறனால் வந்து கேரளா ஃபஸ்ட்டு காஷ்மீரில் அதிகமாக இருக்காங்க அடுத்து தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து கே வெஸ்ட் பெங்காலில் இருக்காங்க கிட்ட டுவெண்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் வந்து கேரளாவில் இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ மற்ற ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு மற்ற பெரிய ஸ்டேட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு கேரளாவில் வந்து ஹிந்து பாப்புலேஷன் கம்மி இப்போ எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துங்க கிட்ட எயிட்டி பெர்சென்டேஜ் வந்து ஹிந்து பாப்புலேஷன் ஆனால் கேரளாவில் வந்து வெறும் ஃபிஃப்டி ஃபைவ் பெர்சன்டேஜ்னால் வந்து ஹிந்து பாப்புலேஷன் அதே மாதிரி எப்படி பாப்புலேஷன் இப்போ பிரிஞ்சிருக்கோ அதே மாதிரி இந்த கேரளாவில் வந்து ஒரு சிலி ஒரு ஒரு ரீஜியன் ஒரு டிஸ்ட்ரிக்டில் வந்து ஒரு ஒரு ஏரியாவில் வந்து அவங்க மெஜாரிட்டியாக இருப்பாங்க இப்போ நார்த் ரீஜியன் எடுத்துக்கோங்க நார்த் ரீஜியன் எடுத்து பார்த்திங்கன்னா இந்த காசர்காடு கண்ணூர் கோழிக்கோடு மலப்புரம் வயநாடு இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க அது முக்கியமான மலப்புரத்தில் பார்த்திங்கன்னா செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் முஸ்லீம்ஸ் தான் இந்த மலப்புரம் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் அப்படி கீழே வந்து இங்கே சென்ட்ரல் லீஜன் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸ் அதிகமாக இருப்பாங்க இந்த கோட்டையம் பத்தனம் இடுக்கி எர்ணாகுளம் இங்கே பார்த்திங்கன்னா வந்து கிறிஸ்டின்ஸ் அதிகம் இந்த ஆலப்புழா கொல்லம் திருவனந்தபுரம் இங்கேனா பார்த்தா ஹிந்துஸ் அதிகம் இதே மாதிரி தான் இங்கே ஓட் இருக்காங்க மக்கள் வந்து இப்போ பாருங்கள் கிறிஸ்டின்ஸ் இங்கே இருக்கான்னு சொல்லிட்டு இந்த மேப்பில் பார்ப்போம் இந்த மேப்பில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின்ஸ் இங்கே அதிகமாக பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்ரல் ரீஜன் நான் சொன்ன மாதிரி இந்த எர்ணாகுளம் இடுக்கி கோட்டயம் பத்தனந்திட்டா இங்கே தான் வந்து கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படியே முஸ்லீம்ஸ் இங்கே இருக்க அதிகமாக பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நார்த் ரீஜியன் அதாவது வடக்கு கேரளாவில் வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க பார்த்திங்கன்னா இங்கே ஓவர் செவன்டி ஃபைவ் இந்த மலைப்புரத்தில் பார்த்தீங்கன்னா அதிகம் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த கோழிக்கோட் காசர்காடு கண்ணூர் பாலக்காடு இங்கேலாம் பார்த்தீங்கன்னா வந்து முஸ்லீம்ஸ் அதிகமாக இருப்பாங்க வடக்கு கேரளா பொறுத்த வரைக்கும் முஸ்லீம்ஸ் நடுவில்லக கேரளா பொறுத்த வரைக்கும் மத்திய கேரளா பொறுத்த வரைக்கும் கிறிஸ்டின்ஸ் தெற்கு கேரளா பொறுத்த வரைக்கும் வந்து ஹிந்துஸ் இப்பெல்லாம் வந்து அங்கே மக்களே பிரிஞ்சிருக்காங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் கேரள சட்டமன்ற தேர்தல் முடிவு பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற கேரள சட்டமன்ற தேர்தலில் மொத்தமாக ரெண்டு முக்கியமாக ரெண்டு கட்சி மொத்தம் மூணு கட்சி முக்கியமாக ரெண்டு வந்து எல்டிஎஃப் அந்த யுடிஎஃப் எல்டிஎஃப்னா ஒன்றும் கிடையாது இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணி கம்யூனிஸ்ட் கூட்டணி யூடிஎஃப்னால் ஒன்றும் கிடையாது இந்த காங்கிரஸ் கூட்டணி இது வந்து யூடிஎஃப் இல்லை கம்யூனிஸ்ட் கூட்டணியில் முக்கியமான கட்சின்னு பார்த்திங்கன்னா இந்தியன் கம்யூனிஸ்ட்டு யூடிஎஃபில் ஒரு முக்கியமான கூட்டணி கட்சியும் பார்த்திங்கன்னா இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் நூற்றி நாற்பது சீட்டு இருக்குது கேரளாவில் எம்எல்ஏ சீட்டு அதில் தொண்ணூற்றி ஒம்பது சீட்டு வந்து இந்த கம்யூனிஸ்ட் கூட்டணியை பெற்று ஆட்சி அமைச்சிட்டாங்க யூடிஎஃப் வந்து வெறும் நாற்பத்தி ஒரு சீட் மட்டும் பெற்றிருக்காங்க இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று கேரளாவோட சட்டசபை சத்ரசபையில் அந்த கேரளா இருக்க யூடிஎஃப் எல்டிஎஃப் ஜெயிச்ச மேப்பு இந்த கிரீன் இந்த பச்சை கலரு இந்த ப்ளூ கலரெலாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த ப்ளூ இந்த பச்சைலாம் பார்த்திங்கன்னா காங்கிரஸ் இருக்குது இந்த மஞ்சள் வந்து இந்த இதெல்லாம் காங்கிரஸ் கூட்டணி இந்த மஞ்சள் இந்த இந்த கலர் இந்த சிவப்புலாம் வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணி இப்போ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கம் மொத்தம் எல்டிஎஃப் எல்டிஎஃப் வந்து தொண்ணூற்றி மூணு சீடும் யூடிஎஃப் வந்து நாற்பத்தி ஒரு சீட்டும் ஜெயிச்சிருந்தாங்க இதில் பார்த்தீங்கன்னா நார்த் கேரளாவுக்கு பார்த்திங்களா அதாவது வடக்கு கேரளத்தில் பார்த்தீங்கன்னா இந்த யூடிஎஃப் அதாவது காங்கிரஸ் கூட்டணி வந்து அதிக சீட் பிடிச்சிருக்கோம் முக்கியமாக இதான் மலப்புறம் பார்த்தீங்க இந்த மலப்புரம் இந்த பாருங்கள் மலப்புரம் இங்கே இருக்கா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இதுலேயும் பாருங்கள் மலப்புறம் இங்கே இருக்குது அதே எலெக்ஷன் ரிசர்ட்டில் பாருங்கள் மலப்புரம் இங்கே இருக்குது இந்த மலைப்புறத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கலராக இருக்கு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பச்சக்கலாம் பார்த்தீங்கன்னா இந்த வேறு யாரும் கிடையாது இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் அதாவது மதவெறி இல்லாத கேரளாவில் முஸ்லீம் மெஜாரிட்டியாக இருக்கிற இடத்துல ஐயூஎம்எல் என்னும் முஸ்லீம் கட்சி அதிக இடத்தை பிடிச்சிருக்கு நீங்கள் கேட்கலாம் இப்போ இந்த முப்பத்தஞ்சு இந்த முப்பது இந்த நாற்பத்தி நாலெலாம் பார்த்தீங்கன்னா ஏ எல்டிஎஃப் பிடிச்சிருக்கு இந்த முப்பத்தஞ்சு முப்பது நாற்பத்தி நாலு பார்த்தீங்கன்னா இது ஒரு முஸ்லீம் வேட்பாளர்கள் இந்த ஐயுஎம்எல்ந்து வெளியே வந்தவங்க அதுவும் இல்லாமல் முக்கியமான முஸ்லீம் தலைவர்கள் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் வந்து இந்த முப்பத்தஞ்சு இந்த முப்பது நாற்பத்தி நாலில் போட்டி போட்டாங்க அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரெண்டு சீட்டு வந்து ஆயிரம் ஓட்டு கீழே தான் ஜெயிச்சிருக்காங்க ஒரு சீட்டு வந்து அது பெரிய தலைவர் ஐயுஎம்எல் தலைவர் அவர் வந்து ஐயுஎம்எல்லேருந்து வெளியே வந்துட்டு அந்த அந்த இதில் வந்து போட்டி போட்டு ஜெயிச்சாரு இப்போ இதுலேயே தெரிஞ்சிருக்கோம் இவங்க ஜெயிச்சு நாற்பத்தி நாலு நாற்பத்தி ஒரு சீட்டில் வடக்கு கேரளத்தில் மட்டும் கிட்டத்தட்ட இருபது சீட் ஜெயிச்சிருக்காங்க அதாவது மொத்தம் முப்பத்தி ரெண்டு முஸ்லீம் வேட்பாளர்கள் வந்து சட்டசபை கேரள சட்டசபைக்கு போயிருக்காங்க அதில் பத்தொம்போது பேர் பார்த்திங்கன்னா இந்த காங்கிரஸ் கூட்டணியை சேர்ந்தவங்க மிச்சம் பதிமூணு பேர் பார்த்திங்கன்னா இந்த எல்டிஎஃப் அதாவது கம்யூனிஸ்ட் கூட்டணியை சேர்ந்தவங்க அதாவது நாற்பத்தி ஒன்றில் பத்தொம்போதுனா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சீட் வந்து அவங்களுக்கு இந்த முஸ்லீம் ஓட்டர் போட்ட சீட்னால்தான் வந்திருக்கு ஆனால் எல்டியை பார்த்தீங்கன்னா நூ தொண்ணூத்தொம்பது சீட் நூறு சீட்டே வச்சுக்கோங்க கிட்ட பதிமூணு பேர் செஞ்சுக்கோங்க ஆனால் பதிமூணு பர்சன்டேஜ்லாம் வந்து அவங்களுக்கு வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் இருக்காங்க ஆனால் காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அவங்க ஜெயிச்ச வேட்பாளரில் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து முஸ்லீம் வேட்பாளர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்க ஏரியாவில் வந்து காங்கிரஸுக்கு ஓட் போட்டிருக்காங்க ஆனால் முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்க இடத்துல கம்யூனிஸ்ட்டுக்கு கம்மியாக ஓட்டு போட்டிருக்காங்க இதுலேருந்தே தெரிஞ்சிடும் யார் இங்கே வந்து மத சார்ந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்போ சரி முஸ்லீம்ஸ் வீட்டு கிறிஸ்டின் ஹிந்துஸ் என்ன பண்ணாங்க அப்போ உங்கள் மைண்டில் ஒரு டாத் வரலாம் அதே மாதிரி கீழே வாங்க இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிறிஸ்டின்ஸ் இந்த ஏரியா சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அதிகம் இந்த ஏரியா கிறிஸ்டின்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக கம்யூனிஸ்ட் இருக்கும் இந்த மஞ்சக்கலை யார்னா கேரளா காங்கிரஸ் எம் கேரளா காங்கிரஸ்னு சொல்லிட்டு ஒரு பார்ட்டி இருக்குது அது வந்து கம்யூனிஸ்ட் கூட்டணியில் இருக்குது இது ஃபுல்லாக கிறிஸ்டின் ஒரு இவங்க கேரளா காங்கிரஸ் ஃபுல்லாக கிறிஸ்டின் சார்ந்தவங்க அதிகமாக இருக்காங்க ஆனால் இங்கே கே கூட்டணி கட்சிக்கு அதிகமாக கொடுத்துருக்காங்க கேரளா காங்கிரஸ் கூட்டணி கட்சிக்கு யூடிஎஃப்லேயே ஒரு கேரளா காங்கிரஸ் இருக்குது அந்த பச்சை தொண்ணூத்தொண்ணுல இங்கே ஃபுல்லாக கிறிஸ்டின் இந்த கேரளா கேரளா காங்கிரஸ் வந்து முக்கியமான தலைவர் ஜார்ஜ் நம்ம கேள்வி போட்டிருப்போம் தமிழ்நாட்டில் அவ்வளோ முக்கியமான தலைவர் அவர் கிறிஸ்டியன் அமைப்பு சார்ந்தவர் இந்த கிறிஸ்டியன் அமைப்பு இருக்கிறனால கேரளா காங்கிரஸுக்கு அந்த கூட்டணி வந்து ஒதுக்கி கொடுத்துருக்காங்க கேரளா காங்கிரஸுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கே ரெண்டு கேரளா காங்கிரஸ் இருக்கும் ஒன்று ஒரு கேரளா காங்கிரஸ் வந்து யூடிஎஃப்லேயும் இன்னொரு கேரளா காங்கிரஸ் வந்து எல்டிஎஃப்லேயும் போட்டி போடுறாங்க ஆனால் எல்டிஎஃப்க்கு அங்கே மெஜாரிட்டி கிடைக்கும் ஏன்னா இந்த கிறிஸ்டியனுக்கு வந்து என்ன ஒரு வெறுப்புனால் காங்கிரஸ் வந்து ஐயுஎம்எல் இந்தியன் யூனியன் முஸ்லீமுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிறிஸ்டியல் இந்த கிறிஸ்டின் மக்களுக்கு வந்து ஒரு வெறுப்பு இருக்குது அதனால் அந்த ஓட்டை ஃபுல்லாக வந்து அவங்க கம்யூனிஸ்ட்டுக்கு போட்டுவிட்டாங்க அப்போ ஹிந்து பாப்புலேஷன் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிந்து பாப்புலேஷன் வந்து ஹிந்து பாப்புலேஷன் ஏரியா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து காங்கிரஸ் காங்கிரஸோட எல்டிஎஃப்ல அதிகமாக வச்சுருக்கு ஏன்னா ஹிந்து மக்களுக்கும் அந்த ஒரு வெறுப்பு இருக்குது ஐயுஎம்எலுக்கு அதிக சப்போர்ட் பண்ணுது யூடிஎஃப் வந்து அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அந்த ஹிந்து மக்கள் இடத்துல இந்த காங்கிரஸ் ஏன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபிங்கிற ஒரு கட்சி இந்த பிஜேபி என்ன பண்ணுதுன்னா கம்யூனிஸ்டோட பாரியாக பிரித்து விட்டுறாங்க பிரித்தால் தன்னால் காங்கிரஸ் வந்து மேலே வந்துடுது தான் இங்கே வந்து காங்கிரஸ் வந்து சில சீட்டு ஜெயிச்சிருக்காருன்னா இல்லைன்னா இருபதுலேருந்து இருபது இருபதுலேருந்து முப்பது சீட்டு ஜெயிச்சிருப்பாங்க நாற்பத்தி ஒரு போகலாம் காரணம் பிஜேபினால்தான் வந்து இந்த காங்கிரஸ் நாற்பத்தி ஒரு சீட் பிடிக்க முடிஞ்சிச்சு அதான் உண்மை அதே மாதிரி நீங்கள் நினைக்கலாம் எப்படி தான் காங்கிரஸ் ஜெயிக்க முடியும் எக்ஸாம்பிள் வந்து கோவை தெற்கு தொகுதியை எடுத்துக்கங்க இங்கே வானதி ஸ்ரீனிவாசன் ஜெயிக்க ஜெயித்தாங்க அதாவது ஜெயிக்க வாய்ப்பு அதிகமாக வந்து கமல்ஹாசனுக்கு இருந்துச்சு ஆனால் காங்கிரஸ் வந்து கமல் ஓட்டை பிரிக்கல தன்னால் வானதி ஸ்ரீனிவாசன் மேலே வந்து ஜெயிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் கம்யூனிஸ்ட் ஜெயிக்க வேண்டிய இடத்துல பிஜேபி என்ன பண்ணிச்சுனா கம்யூனிஸ்டோட பிரித்து ஏதாவது ஹிந்து வந்து மேக்சிமம் கம்யூனிஸ்ட்டுன்னு ஓட் போடுவாங்க காங்கிரஸ் வந்து கம்மியாக தான் ஓட் போடுவாங்க ஏன்னா அங்கே ஐயுஎம்எல் சப்போர்ட் பண்ணுறதுனால காங்கிரஸ் இப்போ வந்து பிஜேபி ஒரு ஹி கட்சி வந்தனால இந்த ஹிந்துஸ் என்ன பண்ணிட்டாங்க தங்களோட ஓட்டு ஃபுல்லாக வந்து க கம்யூனிஸ்ட்டுக்கு போடாமல் பாதி பேர் வந்து பிரித்து பிஜேபி போயிட்டாங்க அப்போ தனியாக ஓட்டு தன்னால காங்கிரஸ் மேலே வந்துருச்சு அது ஒரு நாள் தான் வந்து இங்கே வந்து சில இடத்துல காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இல்லாட்டி பிஜேபி அப்படி கட்சி இல்லைன்னா இங்கே காங்கிரஸே வந்துருக்காது ஃபுல்லாக யூ எல்டிஎஃப் தான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தான் வந்துருக்கோம் கிடையாது கம்யூனிஸ்ட் கட்சி வந்து நூற்றி பத்துலேருந்து நூற்றி பதினஞ்சு சீட் ஜெயிச்சுருப்பாங்க இங்கே பிஜேபி நாள் தான் அவங்களுக்கு வந்து ஒரு பதினஞ்சு சீட்டு பத்துலேருந்து பதினஞ்சு சீட் கம்மியான காரணம் வந்து முக்கியமான காரணம் வந்து பிஜேபி நாளை மட்டுந்தான் இப்போ நீங்கள் இது இந்த இது வந்து ரெண்டாயிரத்தி ப ப ப இருபத்தி ஒரு எலெக்ஷனு அப்படியே ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷனுக்கு போவோம் இது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் மேப்பு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு எலெக்ஷன் மேப்பு இல்லையும் பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் ஜெயிச்சிருக்கோம் இந்த மலைப்பு ஏரியா ஃபுல்லாக காங்கிரஸ் ஜெயிச்சிருக்கோம் இங்கே பார்த்தீங்களா இங்கே காமன் காங்கிரஸ் கூட்டணி இதுவும் காங்கிரஸ் கூட்டணி இதுக்கு ஃபுல்லாக காங்கிரஸ் இது வந்து ஐயுஎம்எல் ஜெயிச்சிருக்கோம் மாதிரி கீழே வாங்க பார்ப்போம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே இங்கே வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்டின் ஏரியா வந்து கேரளா காங்கிரஸ் ஒன்று விதையா இவங்க வந்து கிறிஸ்டின் ஏரியாவில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க கேரளா காங்கிரஸ் இப்போ வந்து இந்த பார்த்தீங்கன்னா இங்கே கேரளா காங்கிரஸ் எம் வந்து எல்டிஎஃபில் கூட்டணி அதனால இங்கே ஜெயிச்சிருக்கு அதே மாதிரி இந்த ரெண்டாயிரத்தி பதினாலில் பார்த்தீங்கன்னா கேரளா காங்கிரஸ் எம் வந்து காங்கிரஸோட கூட்டணி அதனால இங்கே காங்கிரஸ் இங்கேருந்து காங்கிரஸ் அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க முக்கிய காரணம் இங்கே கிறிஸ்டியன் ஃபுல்லாக கேரளா காங்கிரஸுக்கு ஒரு அதிக ஓட் இருக்குது அதனால அந்த கேரளா காங்கிரஸ் எம் எங்கே இருக்கோ அவங்களுக்கு வந்து அந்த இடத்துல அதிகமாக ஓட் கிடைக்கிது ஆனால் ஹிந்து ஏரியா பாருங்கள் ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டாக வந்திருக்கும் அப்போ பிஜேபி கம்மியாக அப்புறம் பிஜேபி வந்து கால் முந்தினாச்சு இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இங்கே பிஜேபி ஜெயிச்சிருக்காங்க இங்கே இடத்துல இந்த நூற்றி முப்பத்தி ஆறு இந்த நூற்றி முப்பத்தி ஒம்பது தான் பார்த்தீங்கன்னா இந்த பிஜேபி வந்து பாதி ஓட்டை பிரிக்கிறனால இந்த ஓட் ஃபுல்லாக என்ன போயிருது இந்த காங்கிரஸ் வந்து ஜெயிச்சிருக்காங்க அந்த இடத்துல அது உன்னால்தான் இங்கே காங்கிரஸ் நாற்பத்தி ஏழு சீட் ஜெயிக்க முடியிந்துச்சி ரெண்டாயிரத்தி பதினாலில் இப்போ நாற்பத்தி ஒன்று ஆயிடுச்சு ஏன்னா இந்த ஐயுஎம்எலுக்கு அவங்க அதிக சப்போர்ட் பண்ணுறனால அந்த பேஸ் ஹிந்து அண்ட் கிறிஸ்டின் காங்கிரஸ் பேஸ் வந்து குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அது வந்து முக்கியமான ரீசன் இப்போ பாருங்கள் இதுலயே உங்களுக்கு அழகாக தெரியுது முஸ்லீம் ஃபுல்லாக காங்கிரஸ் கூட்டணிக்கு கிறிஸ்டியன் அண்ட் கம்யூனிஸ்ட் வந்து கிறிஸ்டின் அண்டு கே ஹிந்து வந்து ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டுக்கு போடுறாங்க மெஜாரிட்டி பீப்புள் ஆனால் பிஜேபி வந்திருக்கிறது அந்த மெஜாரிட்டி ஹிந்துஸோடு வந்து பிஜேபி கொஞ்சம் பெரியனால கம்யூனிஸ்ட் வந்து இந்த ஹிந்து மெஜாரிட்டியில் கொஞ்சம் தோக்குறாங்க அதுதான் ரீசன் இப்போ பார்த்திங்கன்னா அழகாக தெரியுது இங்கே மத ரீதியாக தான் இங்கே ஓட் போட்டுகிட்டு இருக்காங்க ஏதோ மதமே இங்கே கிடையாது அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது கேரளாவில் வந்து மத ரீதியாக தான் போட்டிருக்காங்க இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் பார்த்திங்கன்னா அவங்க அதிக இடம் ஜெயிச்சிரு காங்கிரஸ் நீங்கள் நினைக்கலாம் எப்படி நீ முஸ்லீம் தான் இங்கே ஓட் போடுவான் எப்படி அங்கே காங்கிரஸ் ஜெயிக்க முடிஞ்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்னே ஒரு ஒரே ஒரு ஃபேக்டர் ராகுல் காந்திங்கிற ஒரு ஃபேக்டர் ராகுல் காந்தி வயநாட்டில் போட்டி போட்டாரு தன்னால் வந்து அவங்க காங்கிரஸுக்கு ஒரு ஒரு ஆதரவு அளவு வந்துடும் எப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டு எலெக்ஷனில் குஜராத்தை விடுத்துவிட்டு உத்தரப்பிரதேசத்தில் வந்து மோடி வந்து போட்டி போட்டார் வாரணாசியில் ஏன்னா உத்தரப்பிரதேச பெரிய ஸ்டேட்டு அங்கே அதிக வந்து அதிக நாடாளுமன்ற உறுப்பினர் அங்கே யார் அதிகமாக ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் சென்டரில் ஆட்சி அமைப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு எழுதப்படாத ரூலே இருக்குது அதனால அங்கேருந்து போட்டி போட்டாது அதே மாதிரி தான் வயநாட்டில் வந்து ராகுல் காந்தி போட்டி போட்டாது அது தன்னால் அந்த ஆதரவு வந்து காங்கிரஸுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு அதனால் காங்கிரஸ் வந்து அதிக இடம் ஜெயிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருச்சு ஆனால் ஒரே ஒரு இடத்துல மட்டும் வந்து கம்யூனிஸ்ட் ஜெயிச்சிச்சு அதுவும் அந்த ஆலப்புழா அந்த ஆலப்புழா தெரியும் உங்களுக்கு கிறிஸ்டியனும் ஹிந்துஸ் வந்து அந்த இடத்துல அதிகமாக இருக்காங்க முஸ்லீம்ஸ் கம்மி தான் அந்த இடத்துல வந்து க கம்யூனிஸ்ட் வந்து அதிகமாக ஜெயிச்சு ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் வேட்பாளர் அதான் இங்கே ஹைலைட்டே அதுதான் ஒரு கிறிஸ்டின் கம்யூனிஸ்ட் ஒரு கி கிறிஸ்டியனும் ஹிந்து அதிகமாக இருக்க இடத்துல ஒரு ஆரிஃப்ங்கிற முஸ்லீம் வேட்பாளர் வந்திருக்காது ஆனால் மலப்புறத்தில் ஒரு ஹிந்து வேட்பாளர் ஜெயிக்க முடியாது அதுதான் கேரளாவுக்கு நிதர்சனமான உண்மை ஆனால் கேட்டிங்கன்னா மத ரீதியாக இங்கே அரசியலே கிடையாதுன்னு சொல்லுவாங்க மொத்த இருபது தொகுதியில் ஒரு தொகுதியில் வந்து கம்யூனிஸ்ட் எச்சிருக்கு மிச்சம் பத்தொம்பது தொகுதியில் வந்து காங்கிரஸ் இருக்குது ஆனால் கம்யூனிஸ்ட் இங்கே தோத்தக்கான முக்கிய காரணம்னு பார்த்தீங்கன்னா பிஜேபி இந்த பிஜேபி வந்து இந்த ஹிந்து அதிகமாக இருக்க ஏரியாவில் வந்து ஓட்டை பிரித்து விட்டுறாங்க அதனால தான் வந்து இங்கே வந்து காங்கிரஸ் தோற்றுறதுக்கு ஒரு முக்கிய அதே கம்யூனிஸ்ட் தோற்று ஒரு முக்கிய காரணம் இப்போ நான் எக்ஸாம் சொல்கிறேன் இந்த அட்டிகள்ங்கள்லாம் பார்த்திங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹிந்து அதிகமாக இருக்க ஏரியா இந்த ஹிந்து ஹிந்து ஓட்டஸ் அதிகமாக இருக்க ஏரியா இந்த அட்டிங்கல் அட்டிங்கல் இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு மூணு லட்சத்தி எண்பதாயிரம் ஓட்டு எல்டிஎஃப் வந்து மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு ஆனால் ஜெயிச்சா வந்து முப்பத்தெட்டாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க ஆனால் அந்த இடத்துல பிஜேபி பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஓட்டு சப்போஸ் இந்த இடத்துல பிஜேபி பாட்டி ஹிந்து ஓட்டு ஃபுல்லாக கம்யூனிஸ்ட்டு மேக்ஸிமம் போயிருக்கும் அப்போ கம்யூனிஸ்ட் கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க அதே மாதிரி தான் திருவனந்தபுரத்தில் திருவனந்தபுரத்தில் காங்கிரஸ் சசிதர் போட்டி போட்டார் சாரி ஜெயராம் ரமேஷ் வந்து சசிதர் தான் போட்டி போட்டார் கா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் அப்போ அங்கே வந்து அவர் இயற்பாளவே அவர் நல்ல கேரக்டர் அதனால் அவர் வந்து ஓட் பர்சன்டேஜ் அங்கே அதிகமாக வந்தோம் அப்படி இருந்தும் யூடிஎஃப்க்கு நாலு லட்சம் ஓட்டு வந்துருக்கு ஆனால் எல்டிஎஃப்க்கு வந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிரம் ஓட்டு இங்கே பிஜேபி வரைக்கும் மூணு லட்சத்தி பதினாயிரம் ஓட்டு சப்போஸ் இங்கே வந்து பிஜேபி விளாட்னா இந்த மேக்ஸிமம் ஹிந்து ஓட்டு ஃபுல்லாக எல்டிஎஃப்க்குக்கு தான் போயிருக்கோம் ஆனால் கண்டிப்பாக இந்த திருவனந்தபுரமும் வந்து எல்டிஎஃப் கம்யூனிஸ்ட் கூட்டணி ஜெயிச்சிருப்பாங்க மாதிரி நிறைய இடத்துல நீங்கள் பார்க்கலாம் இந்த கம்மியான ஓட்டு இருக்காங்க பார்த்தீங்களா இங்கே பாருங்க பத்தனம் திட்டா வந்து சொன்னால் பார்த்தீங்களா பத்தனம் திட்டா எல்லாம் கீழே இருக்கும் ஹிந்து மெஜாரிட்டி ஏரியா பார்த்தீங்கன்னா பத்தனம் திட்டா எல்லாமே இந்த கொல்லம் திருவனந்தபுரம் திட்டா எல்லாம் ஹிந்து மெஜாரிட்டி ஏரியா இந்த ஹிந்து மெஜாரிட்டி ஏரியாவில் வந்து பார்த்திங்கன்னா பத்தனம் திட்டா வருது

முஸ்லீம்ஸ் வந்து ஓரளவு தான் இருக்காங்க அதில் மேக்சிமம் பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து அதிகம் இங்கே அதுக்கடுத்து முஸ்லீம்ஸு அதுக்கடுத்து வந்து கிறிஸ்டின்ஸு அதே மாதிரி பாக காலத்தில் பார்த்திங்கனா மூணு லட்சத்தி எண்பத்தாயிரம் ஓட்டு எல்டிஎஃப் மூணு லட்சத்தி தொண்ணூற்றி ஒம்பதாயிரம் ஓட்டு யூடிஎஃப்க்கும் கிட்டத்தட்ட பதினொன்றாயிரம் ஓட்டம் வித்தியாசம் ஆனால் இங்கே பிஜேபி வந்து ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் பதினெட்டாயிரம் ஓட்டு இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு தொகுதியில் வந்து எட் அந்த ஆறுலேருந்து எட்டு தொகுதியில் இருந்தால் பிஜேபி வந்து இந்த எல்டிஎஃப் ஓட வந்து இங்கே யூடிஎஃப் ஜெயிச்சிருக்காங்கன்னா இப்போ புரிஞ்சுச்சா முஸ்லீம்ஸ் ஃபுல்லாக வந்து யுடிஎஃப் கூட்டணிக்கு போடுறாங்க ஏன்னா அங்கே ஐயுஎம்எல் இருக்குது இந்த கிறிஸ்டியனும் ஹிந்துஸ் வந்து எல்டிஎஃப் போட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆனால் பிஜேபி ஸ்டாண்ட் பண்ணால் இந்த ஹிந்துஸ் கூட்டம் வந்து பிஜேபி பிரிஞ்சுக்கிட்டு இருக்கு கிறிஸ்டியன் கூட ஃபுல்லாக வந்து எல்டிஎஃப் கொண்டுகிட்டு இருக்குது கொஞ்சம் ஓட்டு வந்து யூடிஎஃப் கொண்டுகிட்டு இருக்குது அவ்வளோதான் இப்போ பிஜேபி எந்த அளவுக்கு கால் ஓண்டுதோ அந்தளவுக்கு அது வந்து எல்டிஎஃப் கூட்டணிக்கு ஒரு வீக்கான வீக்கான ஸ்பாட் தான் இன்னும் போக போக இந்த என்டிஏ அதாவது பிஜேபி ஸ்ட்ராங் ஆச்சுன்னா எல்ஏ ஃபோட்டு ஹிந்து சைடில் வாங்குகிற ஓட் பர்சன்ட் வந்து கம்மி ஆகிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்த்துக்குங்க இது அழகாக தெரியுது உங்களுக்கு அதாவது நார்த்து வடக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு வட நாத் வடக்கு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஐஎம்எல் பேஸ் வச்சு இந்த காங்கிரஸ் ஜெயிக்கிது சென்ட்ரல் ரிலீஜியம் பார்த்தீங்களா இந்த கேரளா காங்கிரஸ் இந்த ஜாத் சுனியம் பார்த்தீங்களா அவரை வச்சு இந்த நடுவில் அந்த கா கிறிஸ்டினோட்டை பிடிக்கிறதுக்காண்டி அந்த கேரளா காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு அவங்க வந்து இந்த கிறிஸ்டின் ஓட்டு பிடிக்கிறக்காண்டி அவங்கள கூட்டணி வச்சுட்டு ஜெயிக்கிறாங்க நடுவில் யார் அந்த கேரளா காங்கிரஸ் எம்மு கூட்டணி நினைக்கோ அவங்க ஜெயிக்கிறாங்க நடுவில் வந்துட்டு அப்போ கீழே பார்த்தீங்கன்னா ஹிந்துஸ் வந்து ஓட் பர்சன்டேஜ் வந்து மாறி மாறி விழுகுது ஆனால் பிஜேபி எவ்வளோ தூரம் இங்கே ஸ்ட்ராங் ஆகுதோ அவ்வளோ தூரம் வந்து கம்யூனிஸ்ட்டுக்கு அங்கே பின்னடைவு தான் கண்டிப்பாக இப்போ இது வந்து தெரியுது ஒரு முஸ்லீம் வந்து ஒரு ஐயுஎம்எலுக்கு போட்டால் அவன் மதவாதி கிடையாது அவன் மிதவாதி அதே ஒரு ஹிந்து வந்து கீழே வந்து ஒரு பிஜேபிக்கோ ஓட்டு போட்டால் அவன் வந்து மதவாதியாக மாறிதான் இந்த மைண்ட் செட்டில் எனக்கு என்னன்னே புரியல ஏன்னால் இப்போ மலப்புரத்தில் ஐயுஎம்எல் டாமினேட் பண்ணுறாங்கன்னா ஏன்னா முஸ்லீம் ஓட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க ஏன் பிஜேபி வந்து டாமினேட் பண்ணக்கூடாது ஹிந்து ஓட்டர்ஸில் அப்போ ஏன் அவனை மட்டும் வந்து மதவாதின்னு சொல்கிறீங்க ஏன் மலப்புரத்தில் முஸ்லீம் ஓட் போடுறவங்கள மிதவாதின்னு சொல்கிறீங்க இல்லை கேரளா சீஃப் மினிஸ்டர் கூட சொன்னாலும் மதவாதத்துக்கு ஆப்போசிட்டாக வந்து கேரள மக்கள் போ இது ஓட் போட்டுருக்காங்க அப்போ அவரோட ஒரே ஒரு கொஸ்டின் தான் நான் கேட்குறேன் மலப்புறத்தில் ஏன் கம்யூனிஸ்ட்டு துரத்தப்பட்டார்கள் முஸ்லீமில் ஏன் முஸ்லீம் வந்து ஐயோ ஓட் போட்டாங்க அப்போ இங்கே மதவாதம் நடக்கிறா மிதவாதம் நடக்கிறா நீங்கள் மக்கள் தான் முடிவு பண்ணணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக இனிமேல் யாரும் சொன்னாங்களாம் சேட்டெல்லாம் பார்த்து திருந்துங்களா மதவாத அரசியலே கிடையாது இந்த வீடியோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மலப்புறத்தில் என்னைக்கு ஐயுஎம்எல் வந்து ஜெயிக்காமல் இருக்கோ அன்னைக்கு தான் வந்து மலப்பு கேரளாவில் மதவாத அரசியலில் மிதவாத அரசியல் தான் நடந்திருக்குன்னு நான் சொல்ல முடியும் கண்டிப்பாக பிஜேபி எவ்வளோ தான் கால் ஒன்றோ அந்த அளவுக்கு கம்யூனிஸ்டுக்கு வருங்காலத்தை பின்னடைவு தான் கேரளா இப்போ இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இது வந்து கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் முஸ்லீம் கூட்டணி வைக்க கட்சி கூட்டணி கூட்டணிய கட்சி நாத்லேயும் கேரளா காங்கிரஸ் எம் அந்த கூட்டணி கிறிஸ்டின் அதிகமாக இருக்க அந்த கேரளா காங்கிரஸ் அதிகமாக கூட்டணி கட்சி வந்து இந்த சென்ட்ரல் கேரளாவிலையும் ஜெயிக்கிறாங்க அதனால் எல்டிஎஃப்பும் யூடிஎஃப்பும் சமமாக தான் இந்த ஹிந்து ரீஜியனில் ஓட்டு வாங்காங்க இப்போ எல்டிஎஃப்பும் அதிகம் ஓட் வாங்கிடுறாங்க ஹிந்து ரீஜியனில் இந்த பிஜேபி வந்தனால இந்த எல்டிஎஃப் ஓட் குறையுது இப்போது இப்போ பார்த்திங்கன்னா இப்போ கிறிஸ்டின் அதிகமாக இருக்கவங்க வந்து கேரளா காங்கிரஸுக்கும் மு முஸ்லீம்ஸ் அதிகமாக இருக்கற இடத்துல வந்து ஐயஎம்எல் ஓட் போடுறது வந்து மதவாத கட்சி கிடையாது அப்புறம் அவங்க இப்போ பிஜேபி மட்டும் ஓட் போட்டால் அவங்கள மதவாதின்னு இருக்காங்க அது எந்த விதத்தில் நியாயமும் எனக்கு தெரியல இப்போ ஐயுஎம் அப்புறம் ஐயஎல் போடுறவங்க ஃபுல்லாக மதவாதி தான் இப்போ கேரளா காங்கிரஸுக்கு போடுறவங்க ஃபுல்லாக மதவாதி தான் அப்புறம் பார்த்தா இந்த கேரளாவில் நடக்கிற அரசியல் ஃபுல்லாக மதவாத அரசியல் தான் இருக்கு ஆனால் இங்கே இருக்க கம்யூனிஸ்டும் சில அல்ல கைகள் சில அதிமேதாவி மேதாவிகள் வந்து கேரளாவை பார்த்து திருந்துங்கடா கேரளாவை பார்த்து திருந்துங்க சொல்கிறாங்க ஏன்னா கேரளாவை பார்த்து ஹிந்து திருந்தணும்னா கேரளாவை பார்த்து முஸ்லீம் திருந்துங்கன்னு சொல்ல வேண்டியானே அதை ஏன் நீங்கள் சொல்ல மாட்டேங்க அதை பற்றி இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க இந்த மத இந்த கேரளாவை பற்றி பெருமையாக பேசுகிறவங்களுக்கு முக்கியமாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்படியாச்சும் இங்கே கொஞ்சம் திருந்துறாங்கன்னா பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிக்குன்னு நினைக்கிறேன் இது மாதிரி நிறைய வீடியோ இதுவுமே வந்துக்கிட்டே இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி oh, and